தூரத்துக்கே வந்துட்டு. பைக்குடைய மெயின்டெனன்ஸ்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன செலவெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நம்மளுடைய ஹார்ட் ஆன் மணியில் யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன் தனியாக மணி மேக் பண்ணக்கூடாது நினச்சேன் நம்ம மூலியமா. வாங்க எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது சூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃப் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போப்போன்னு சொல்லிட்டு 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். 12810 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த விதமான சாட்டை பண்ணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ் வேணால் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் கலர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒரு $1000 டெமோ கொண்டு கொடுத்துருப்பாங்க. நல்லா பழகிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ரியலாக கொண்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் விடமான மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து F900R தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ட போகிறோம். வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து BMW F800 வந்து நம்ம கீழே போட்டுருச்சு. F1250Js வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டாச்சு. ஸோ இது வந்து ஸ்லோவாக பொறுமையாக அழகாக ஓட்டிகிட்டு போயிடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து கிளம்புவோம். ஃபஸ்ட்டு சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓ ஃப்ரண்ட்டு நல்லா ஒரு வெயிட்டு வண்டி. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்குது. சரி, எனக்கு வந்து ஜிஎஸ் ஓட்டிட்டு ஓட்டுறதுக்கே வந்துட்டு நல்லா வேலை. அந்த வண்டியை ஓட்டிட்டு இதை ஓட்டுறதுக்கே வேறு மாதிரி இருக்கு. அப்பா என்னுடைய லெக்கு வந்து பிடிச்சிக்கிச்சு போல இருக்குது. இதில் ஏறி உட்காந்த உடனேவே எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜுகாட் பண்ணி அந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் பண்ணி ஸோ அப்படியே பொறுமையாக கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து ஒன் பை ஒன்றா. ஓகே கைஸ், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். அண்டு யா டாட்டா பாய் பாய் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் தெம். பாய் ப்ரோ. பேக் வந்து பின்னாடி ஏதோ பண்ணி ஜுகாட் பண்ணி கட்டி வச்சுருக்கேன். ஹோப்ஃபுல்லி உலாதுன்னு நம்புகிறேன். ஸோ தெரில, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆஃப் ரோடிங் தான் அன்ட்டோம். அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. ஸோ F900 ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு குழந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஓகே, வரும்போது இந்த பக்கம் வந்தோம், இப்போ வந்து இந்த பக்கம் போகிறோம். தெரியல வேறு எதனா ஒரு ரூட் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. நான் செஞ்சு ரொம்ப மோசமான ஆஃப் ரோடிங் நல்லா கூப்பிட்டு போயிடாதீங்கப்பா. ஏன்னா லக்கேஜ் வந்து விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்படியே பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப நல்லா வெயிட்டாகவே இருக்குது. அதிகமாக என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரீட் பைக்குக்கு யா திஸ் இஸ் பர்ஃபெக்ட். இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கான்வாய் பாருங்கள். அப்படியே BMW சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ரைடை. அண்டு ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாக எதுவும் அடிப்படல. தட்டு அங்கே விழுந்ததில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டேன். அட்வென்ச்சர்னு வந்துட்டால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகஜம் கைஸ். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பெரிய ஒரு ட்ரக்கிங் இருக்கிற ஒரு ரோடு தான் இது வரைக்கும். பார்த்தீங்களா நம்ம வந்து இது உள்ளே போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ளே போய்ட்டு அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ட்ரெக்கிங் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2-3 மோட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எனக்கு வந்து இந்த பைக்கை பற்றி அவ்வளோவா தெரியல. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்க்குறதும் ஓட்டுறதும் இந்த பைக்கை. எனக்கு ஜிஎஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படுக்க வச்சுக்கிட்டு போய்ட்டு இருந்தேன். பட் இந்த பைக்கில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரல. கரெக்டாக அந்த கீழ் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உடஞ்சிருச்சு 1250 GSல கீழே போட்டதில். அது உடஞ்ச மாதிரியே தெரியல, ஆனால் உடஞ்சிருக்கு. உள்ளே சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பட்டன் மட்டும் போயிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கைட்டிட்டு எப்படி எப்படியோ பண்ணி ஜுகாட் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து ஃபியூல் டேங்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன்லேயே வச்சிட்டோம். ஸோ தட் ஃபியூல் காலி ஆச்சுன்னா ஃபியூல் போட்டுக்கிறதுக்கு. காட் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே இறங்க ஆரம்பிக்க போகிறோம். தட்ஸ் இட், அவ்வளோதான். அவுட் ஆஃப் வேலகிரி. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட சொல்ல போகிறேன். வந்துட சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த பைக்கை கொடுத்து BMW ஷோரூமில் விட்டுற சொல்ல போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கே நான் வந்து ஜோயாவில் போயிடுவேன் ரிட்டனு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார்னரிங் பண்ணுறதுலாம் அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. இதில் இருந்த அளவுக்கு டவுன் இல்லை வரல. அதனால் ஏன்னா அது இல்லாமல் ஒன்ஸ் விழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பொறுமையாக ஓட்டணும். பிகாஸ் அடுத்தடுத்து விழுந்துகிட்டே இருப்போம். இல்லைன்னா நம்ம வந்து அந்த ஒரு கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா. that's it. Current biya chiponama and solar ride start. Alarm on the petrol borothiga. That is the poitanga. Namma on the pathina on the return Chennai in Oki. Current biya room. Ramu on the pathina phone banta. Tata. And the side motor parka ding Tata. So, we have to go to the highway. We have to go to the highway. I GS dala sutthama wind blast e theriyala ava indotila vandu nek sammayana oru wind blast adellama vandu na inda helmet era potirukken la off roading helmet adala wind blast nallave feel panna mudiyudhu pa guys wind blast vandu pathina vandu romba mosama irukku indha vandila ana vandu apdiye vandu pathina pudichi thalludhu apdiye adellama enak therinja helmet adala matter nanikiren helmet now they on another whatever 140 150 la ponadhu appuram vandha pathina adukku mela konja ethana kuda ni parandu vidaandra maari irukku appa tracking la oduvom avara delta wind blast appa so tracking panana or 160 idhe on idha para the vargat pathila Tata, Tata. Nalla slow panta. Bayangaramana wind blast irukku. Apdiye kaluthula vandu na pain vara aarambichiruchu. Ana city use ku adukala vandu super. Iduketta helmet pota vandu ida feel vera maari irukku nanikiren. So Ambur kitta vandom. Ambur vandu vera innoru 9 km ah. So apdiye Ambur daanona apdiye poite irukka vendidum. Mathapadi vandi ude look, riding posture and aggressive ana idu ellame pakka vera level la irukku actually. Yelagiri land vandu pathina vandu correct 56 minutes la vandu நம்ம சென்னை சமுத்திரம் டோல் வந்தாச்சு एक्चुअली போட் எனக்கு ஷோல்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமையான ஒரு பெயின் எனக்கு ஏன்னா அந்த ஜிஎஸ்லாம் ஓட்டிட்டு வந்து எனக்கு இத ஓட்டு போது வந்து சுத்தமா முடியல இந்த ஒரு சீட்டிங் பொசிஷன் எல்லாமே எனக்கு அதெல்லாம் wind blast பயங்கரமான ஒரு wind blast சோ இந்த பாட்டி மேப்பை மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணனும் என் ஃப்ரெண்ட் எங்க வந்துட்டு இருக்கான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அத செக் பண்ணிட்டு இருக்கான் போறீங்க Plan la vandu pathina oru chinna oru change naane vandu pathina Chennai ku eduthu poporan indha vandiya Ram vandutom but endalum vandu pathina Chennai la adivin oru work vanduchu so okay thavalama avana vara vespa vespa avanala Chennai ku poittu nammale poi drop pandrom okay guys Zoya vanduta and idu oru F900 actually vandu pathina na Chennai ku poram vandhu malli plan change call la vandu irukku மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து வரவேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணைக்கே போகிறேன் ஸோ பார்த்து போடா பொறுமையா ரீச் ஆன உடனே கால் பண்ணுண்ணா அதான் பேக் ஆன் ஜோயா அப்பாடா இப்போ தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குது அந்த வண்டியை போய் சேஃபாக விட்ற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக பக்கம் தான் இருக்கும் எனக்கு பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிடுவோம் நம்புகிறேன் பாடா கம்ஃபர்ட்னா இதுதான் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாடி பெயின்ஸாக வர ஆரம்பிக்குது இந்த ஆங்கிள் ரிஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையாக பெயினாக இருக்குது கீழே விழுந்ததுடைய பெயின் எல்லாமே நாளைக்கு தான் தெரியும் போல இருக்கு எனக்கு ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் BMW சீரீஸ் ரிவ்யூ வீடியோ வந்து போடுறேன் F900 உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கேளுங்க கண்டிப்பாக போடுறேன் நான் As usual, just eat, sleep, ride and repeat that again guys. Bye bye.